தமிழ்மக்கன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வேணும் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் அடையினால ஜியோ ஃபோன் சீரிஸ். ஸோ இன்றைக்கான ஜியோ ஃபோன் சீரிஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய யூடியூப் ஆப், ஸோ ஜியோ ஃபோனில் இருக்க யூடியூப் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. பட் இன்றைக்கான வீடியோ எப்படி நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஒரு கிரியேட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு மேலே நம்ம செய்யக்கூடிய மற்ற விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வீடியோவை எப்படி கரெக்டாக நம்ம தெரில நம்ம ஜியோ ஃபோனை வச்சு அப்லோட் பண்ண போகிறது அப்படின்றத பற்றி இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, ஸோ அவருக்கான வீடியோ தான் இது. ஸோ மேலே இந்த திசையில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா கேட்டார், ஸோ ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கான வீடியோ அவருக்காக மட்டுமே. ஸோ மற்ற யாருக்காக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே எல்லா வீடியோக்குள்ளே போயிட்டு இதை டீட்டெயில் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஜியோ ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஜியோ ஃபோனில் கொடுத்துருக்கக்கூடிய யூடியூப் ஆப்பில் பொறுத்த வரைக்கும், ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டவுன்லோடே பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அதுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு வீடியோ பார்க்க முடியும் அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக நம்ம ப்ரௌசர் வழியாக தான் பண்ண முடியும். ஸோ அந்த மெத்தடில் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத இதுக்கு மேலே நம்ம ஜியோ ஃபோனில் பார்த்துக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி மொதல் விஷயம், நீங்கள் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா கூகுளோட அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதோட சைன் இன்னும் பண்ணிக்கொள்ள வேணும். சைன் இன் பண்ணால் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஜியோ ஃபோன் கூட கூகுள் வந்து கனெக்ட் ஆகி ஸோ அந்த கனெக்ட் ஆகிறது மூலமாக நீங்கள் யூடியூப் ஆக்சஸ் பண்ணி அது மூலமாக தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஆனால் ஜியோ ஃபோனில் எப்படி சைன் இன் பண்ணுறது அப்படின்றத பற்றி காட்ட போகிறது கிடையாது. ஸோ டேரெக்டாக எப்படி ஒரு யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ண போகிறதுன்றத பற்றி தான் காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை எனக்கு கூகுள் அக்கௌண்ட் எப்படி சைன் இன் பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டாவது கேளுங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இல்லை பிறகு யாருக்குமே தெரில அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் முடிஞ்சால் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்குன்னு டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், அதையும் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ முதல்ல ஜியோ ஃபோனுக்குள்ளே போயிட்டு எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் வந்தாச்சு. ஸோ ஃபோனில் வந்துட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா எப்பயும் போல தான் ப்ரௌசர் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ ஃபோனில் போயிட்டு ப்ரௌசருக்கு ஓப்பன் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வயர்லெஸ் கனெக்ஷன், அதாவது ஒய்ஃபைல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பின்னாடி சொல்கிறேன். திரும்பி அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா சிம்முக்கு மாற்றிடும், அது ஏன் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா யூடியூப் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். முதல்ல யூடியூப் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். யூடியூப் லைப்ரரி அப்படின்றத டைப் பண்ணும். ஏன் அப்படின்னா ப்ரோ நம்ம யூடியூப் ஸ்டுடியோ தானே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யூடியூப் லைப்ரரி அப்படின்றத தான் டைப் பண்ணணும். ஏன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஆண்ட்ராய்ட்லேயே பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ போனோம்னா யூடியூப் ஸ்டுடியோ பீட்டா அப்படின்னு போட்டால் இப்போதைக்கு வரமாட்டேன். ஸோ அது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிற முடியும், யூடியூப் லைப்ரரி அப்படின்னு போட்டு யூடியூபோட லைப்ரரியில் போயிட்டு திரும்பி நம்ம டேஷ்போர்டுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நான் பண்ண போகிறேன். இதுலேயும் நம்ம யூடியூப் ஸ்டுடியோன்னு போட்டு பாருங்கள், வந்துச்சு அப்படின்னா உண்டு, இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஃபஸ்ட் லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்திருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னா www.youtube.com அப்படின்றதில் வந்திருக்கும். ஸோ அப்படி வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக, ஸோ அந்த ஃபஸ்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு லோடிங் ஆகும். பட் இந்த இது லோடிங் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ எனக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த மாதிரி நான் வந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வராது, ரொம்ப நேரம் லோடிங் ஆகும். ப்ளஸ் என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா லைட்டாக லேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெண்டையும் ரெண்டோட காம்போவும் சேர்ந்து இந்த வீடியோ கரெக்டாக எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுச்சு. பட் ஒரு வேளை ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும், என்னோடய ஃபோன் அந்த அளவுக்கு ஹேங் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணிட முடியும். ஸோ ஆனால் என்ன, டேட்டா ஸ்பீடு தான் டைம் ஆகும், அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஒய்ஃபை கனெக்ஷனில் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா நான் ஒய்ஃபைலேருந்து பார்த்தீங்கன்னா திரும்பி சிம்மோட கனெக்ஷனுக்கு மாற்றுவேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா லைப்ரரி போய்க்கோங்க. ஸோ லைப்ரரி வந்தவனையும் ஸோ கொஞ்சம் ஜூம் அவுட் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தவனையும் அந்த உங்களோட யூடியூபோட லோகோ ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்கும். ஸோ அதாவது ஒரு டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அது கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். ஸோ கண்டிப்பாக லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ லோடிங் ஆக கொஞ்சம் டைம் ஆகும் சொன்னேன்ல, ஸோ அதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ லோடிங் ஆன உடனே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு வந்துடும். ஸோ டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ காமிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஐக்கான் வந்திருக்கும். ஸோ அதாவது ஒரு அம்புக்குறி மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மெனு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைல், அதாவது எந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அதுக்கு வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பார் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவொடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். ஸோ உங்ககிட்ட எங்கே அந்த வீடியோ இருக்கோ அந்த இடத்துல போய்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் அந்த வீடியோ, ஸோ இப்போ நான் இன்ட்ரோவை தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதை கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தவொடனே என்ன ஆகும் அப்படின்னா லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். ஸோ
லோடிங் ஆனதுக்கப்புறம் அதாவது இது வந்து ப்ராசஸிங் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸிங் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ராசஸிங் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டேஷ்போர்டு வழியாக வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்க செக்ஷன் அந்த இது வந்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. ப்ராசஸிங் ஆகிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 seconds இல்லேருந்து 40 seconds வரைக்கும் ஆகலாம் ஜியோ ஃபோன்ன்றதுனால. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிறது ரெண்டு பார் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா டைட்டில் டேக். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டைட்டில், கீழே வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக். ஸோ இந்த மூணு செக்ஷனும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல தேவையான டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதே சமயத்தில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து லோடிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ லோடிங் ஆகிட்டு இருக்க நேரத்தில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தேவையான இடத்துல ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த இடத்துல நமக்கு அந்த டைம் அண்ட் டியூரேஷனை பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை செட் பண்ணிக்கொள்ள முடியும். அதே மாதிரி கீழே தம்ப்நெயில் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுலேயும் போய் நம்ம தம்ப்நெயில் செட் பண்ணுறதை செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸோ இது மாதிரிலாம் லோடிங் ஆகிட்டு இருக்கல்லவா. ஸோ இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா நம்ம போனோம். கார்னரில் போய்ட்டு சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து இந்த வீடியோ இப்போ ப்ரைவேட்டில் தான் போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேவ் அப்படின்றத கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் என்ன அப்படின்னா எக்ஸிட் அப்படின்ற ஒன்று. ஸோ இப்படி ஃபுல்லாக அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா 100% அப்லோட் ஆகி ப்ராசஸிங் முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் குவைட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. குவைட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாலே மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து பப்ளிஷ் ஆன வீடியோவாக மாறிடும். ஸோ அவ்வளோதான் எனக்கான வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்றது எல்லாருமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்சால் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம இதை முடிச்சுக்கலாம். வாங்க ஸ்டுடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் என் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரே மெத்தட் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வேறு ஏதாவது மெத்தட் எனக்கு தெரியும் ப்ரோ, இல்லை வேறு ஏதாவது மெத்தட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மற்ற யாராவது தெரிஞ்சுக்கிறவங்க ஓகேவா. ஸோ அவ்வளோதான் என் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறது உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். ஆல் செட் பண்ணால் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஐடியாக இருக்கும். உங்களுக்கு வேணாம்னு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி என்ன செய்யுங்க உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். அதாவது ஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே பாய். I'm finally facing it all. Fearless.